கடல்சார் தொல்லியல்ல வந்து நீராடி தொல்லியல்னு அந்த காலத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து நீராடி தொல்லியல், அதாவது நீர்கள், நீர் 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 நிலையங்கள், நீர்கள் அதிகமா சூழ்ந்த பகுதிகளில் தொலைந்து போன ஆதார குறிப்புகளை கண்டெடுக்கக்கூடியதுதான் இந்த வந்து நீராடி தொல்லியல்னு சொல்லுவாங்க. இந்த நீராடி தொல்லியல்ல என்ன வகையான பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஏன் இதை வந்து பதிவு பண்றோங்கிறது கடைசியில் உங்களுக்கு தெரியும். அதாவது கடல்சார் பகுதிகளோடு தொடர்புடைய தொல்லியல் ஆய்வு இது. கடல்சார் தொழில், அதாவது இறந்து போன பழைய பழைய மாமனிதர்கள் அந்த குறிப்புகள், தடயங்கள், கடல்குள் அழிஞ்சிட்டு வரக்கூடிய தடயங்களை ஃபுல்லா ஒன்று சேர்க்கறது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க். பழங்காலத்து கடல் காலத்துல எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாங்க, பழங்காலத்துல அதாவது பல கோடி வருஷங்களுக்கு முன்னகூட்டி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க. சில இடங்கள் புதைஞ்சு போச்சு, சில இடங்கள் நீர் வந்து நிறைஞ்சிருக்கு, நீர் நிரப்பிட்டு அந்த மாதிரி இடங்கள்ல பழங்காலத்தில் கடல் காலங்கள்னு அது ஃபர்ஸ்ட். அந்த கடல் காலங்கள், பழங்காலத்தில் உள்ள கடல் காலங்கள், கடல் எப்படி எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணாங்க. கடல்சார் கரையோரங்கள், அந்த காலத்துல கரையோரங்கள்ல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. கரையோரங்கள், கடல்சார் கரையோரங்கள் அப்படின்னா துறைமுகங்கள்னு எடுத்துக்கோங்க. என்ன கடல் வழிகள் எப்படி அமைச்சிருக்காங்க அந்த காலத்துல, என்ன இது இப்போ உள்ளதுல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னோக்கூட்டி உள்ள நிகழ்வுகளை வந்து ஆய்வு பண்ணி தட்டி எடுக்கக்கூடிய விஷயம் இது. இது வந்து கடல் வழிகள், வழி தடங்களை எப்படி அமைச்சாங்க அந்த மூதாதையர்கள் அப்படிங்கிற விஷயங்கள், கடல் வழி சரக்கு கொண்டு செல்லும் முறைகள், அந்த முறைகளை வந்து எப்படி வச்சிருந்திருந்தாங்க, எப்படி வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணினாங்க. காவேரி பூ பட்டினத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற வரலாறுகள்லாம் இன்னும் அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ திருப்பி தோண்ட வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. கடல் அழிந்த நிலத்தோற்றங்கள், கடல் வந்து கடல் மூழ்கி அதுக்கப்புறம் அந்த அழிஞ்சு போன இடங்கள், அந்த கடல் அழிந்த நிலத்தோற்றங்கள், அந்த அழிஞ்சு திருப்பி அந்த இது மண்மேடாயிட்டு அப்படின்பாங்க. பழைய பாடல்கள் வந்து மண்மேடாயிட்டு புவிமேடாயிட்டு அப்படின்பாங்க. அதுக்கு கீழே என்ன இருக்கும் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஊரே இருக்கும். என்ன அந்த மண்மேடுன்னா நீங்க மேலே மட்டும்தான் மண் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கும். அதை வந்து தோண்டி எடுக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட்டும் இவங்க தான். கடலுக்கு மனித இனத்திற்கும் உள்ள முழு தொடர்பு எப்படி இருந்தது என்று கண்டுபிடிக்கிறது. கடல்ல மனுஷன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தான், கடலுக்கு டெய்லி போறது வர்றது, மீனவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்க ஆதி காலத்துல உள்ளது, இப்ப உள்ளது இல்ல. அவங்க எப்படி அந்த கடலை வந்து தொடர்புபடுத்தி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஏரிகள் அழிஞ்சிட்டு இருக்கு, ஏரிகள் வழியாகத்தான் அந்த காலத்துல வந்து கடல் பயணமும் இருந்திருக்கு. சில ஏரிகள் இப்போ பாமன் கால்வாய் ஏரி அந்த மாதிரி பெரிய பெரிய ஏரிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஏரிகள் மூலியமா ஒரு ஒரு கடல் பாதை அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருந்தது, ஆறுகள் வழியாக கடல் பயணம் பண்ணியிருக்காங்க அது எப்படி இருந்தது, அப்புறம் கப்பல் போக்குவரத்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறது. அப்புறம் கப்பல் வணிகம் உலகம் முழுவதும் எப்படி ஆதியில் எப்படி இருந்தது என்பதை பற்றி கண்டறியும் ஆய்வுகள். மனிதர்கள் கண்டம் விட்டு கண்டம் செல்லும், அதாவது கண்டம்னா இப்போ ஆசியா கண்டம், அதே மாதிரி அமெரிக்கா, அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த காலத்தில் எத்தனை கண்டங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கு, இப்போ அப்படி உள்ளதை எப்படி தொடர்பு படுத்தினாங்க, அந்த கப்பல்களை எப்படி தொடர்பு படுத்தினாங்க, அந்த வழித்தடங்களை எப்படி அமைச்சாங்க, கப்பல் போக்குவரத்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குற ஆய்வுகள்லாம் இருக்கு. இதற்கு நீராடி தொல்லியல் என்று பெயர், அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி என்ன இதோடைய நேம் வந்து. கடல் பயணத்திற்கு ஆதியில் மனிதன் பயன்படுத்திய களங்கள் எப்படி, கப்பலை வந்து இன்னைக்கு கப்பல்லாம் வந்துருச்சு சரியா, ஆதி காலத்தில் எப்படி கப்பல் இருந்தது, எப்படி கப்பலை வந்து களங்களை வந்து களம்னா கப்பல்னு தெரிஞ்சுக்கிங்க, அந்த களங்களை எப்படி அவன் பயன்படுத்தினான் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறது இவங்களுடைய ஒர்க்கு. ஆய்வு பண்ணி அது எப்படி இருந்ததுங்க பார்க்கறது. களங்கள் தொழில்நுட்பம் எப்படி இருந்தது, இப்போ அந்த களத்தோடைய அந்த பழைய கப்பலோடைய தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது. அவனுடைய கடல் பயணம் வழித்தடங்கள், அந்த மாதிரி கப்பல்களில் அந்த வழித்தடங்களை எப்படி அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து ஃபிட் பண்ணுறாங்க அந்த கப்பலில் அப்படிங்கிறத பார்க்கறது. அதுக்கு தொலைநோக்கு கருவிகள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, தூரதிருஷ்டி பார்வை கண்ணாடிகளை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அப்புறம் எப்படி கலங்கரை விளக்கங்கள்ல எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறத வரலாறுலாம் இதில் இருக்கு. ஏன்னா அடுத்தாக்கில் இக்காலத்தில் மூழ்கிய கப்பல்கள் பற்றி ஆய்வு, அந்த பழைய கப்பல்கள் எங்கேயாவது மூழ்கி இருந்ததுன்னா அதை பற்றி கடலுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணக்கூடிய
ஒரு விஷயம்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு கடல் செலவு தொல்லியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நேட்டிக்கல் ஆர்கியாலஜி அப்படின்ட்டு இருக்காங்க, சரியா. அடுத்தது அப்புறம் கடல் வாழ் உயிரின படிமங்கள், அதை பற்றி ஆய்வு பண்ணுறது. கடல் வாழ் உயிரின் படிமங்கள், பழைய காலத்து தாவரங்கள், இவற்றை வந்து ஆய்வு பண்ணி எடுக்கிறது அப்படி எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்கு. அதாவது ஆதி மனிதன் நீர் சூழ்களில் எப்படி பயணம் செய்தான், எப்படி வாழ்ந்தான், அதனுடைய தடயங்கள், அதோடைய பொருட்கள், அதோடைய படிமங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். இந்த துறையில் கடல் கோள் பற்றிய இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த துறையெல்லாம் இருக்கு, ரைட். இப்போ இதில் எதெல்லாம் விடுபட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் கோள்கள் வந்து போயிட்டு வந்ததுக்கு உண்டான ஆய்வு விடுபட்டு, புரியுதா, அதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். அடுத்ததுல பழைய நீர் தடாகம் ஆய்வு பண்ணலை, பழைய நீர் தடாகம் எத்தனை இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணலை, புரியுதா, புரியுதா. ஊற்றுகள், பழைய ஊற்றுகளை பற்றி இன்னும் ஆய்வு பண்ணலை. பழைய சுனை நீர்களை பற்றி, சுனை நீர்கள் அதை பற்றி ஆய்வு இல்லை. பழைய ஆற்று படுக்கைகளை பற்றி ஆய்வுகள், அழிஞ்சி போன ஆற்று படுக்கைகள், பழைய அழிஞ்சி போன ஏரி படுக்கைகளை பற்றி ஆய்வு இல்லை. பழைய குளங்கள் ஆய்வு இல்லை, ஏன்னா அங்கே நிறைய பொருட்கள் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதாவது இதை வந்து ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறோம், நல்லா கவனிச்சிக்கிங்க. நீங்கள் வந்து ராமநாதபுரம் போகிறது, ஊர் திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி வழியாக போகும்போது ராமநாதபுரம் வழியில் சிறு புள்ளாடி ஊர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே வந்து ஒரு பெரிய தொப்பக்குளம் உண்டு. அந்த தொப்பக்குளத்தை வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் அந்த கைப்பற்றி வச்சுருக்காங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையான உப்பு எடுக்கிறாங்க. அந்த உப்பு வந்து வேர்ல்டில் எங்கேயுமே கிடைக்காது. அதில் அதை பற்றி ஆய்வுகள் இன்னும் வெளியில் வரல. அது பழைய நூல் ஏடுகளில் வந்து பதிவு பண்ணியிருக்கு. அந்த உப்பு வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ளதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வுலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, அது கடல் சார்ந்த விஷயம். இப்போ கடல் படிமங்கள் சார்ந்த விஷயமா இருக்கு. அப்போ இந்த ஆய்வுகள்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அதை வந்து இன்னும் பண்ணலை, நல்லா தெரிஞ்சுங்க. வச்சுருக்காங்க, வெயிட் பண்ணி அப்படி இருக்குது, வேலி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஆர்கியாலஜி வந்து டிபார்ட்மெண்ட் வந்து, இந்த டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம வந்து வந்து அவசர சட்டங்கள் வந்து நம்ம நிறைவேற்றுறோம். ஆனால் நம்மளுடைய பழமையை தோண்டி எடுக்கிறது, இங்கேயே தோண்டி எடுக்கணும், இங்கேயே ரிசல்ட் சொல்லியிருக்கோம், இதுதான் வேணும். அந்த ரிசல்ட் அடிப்படையில் அது உண்மையாக பொய்யானு வேர்ல்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிக்கிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது வேலையை வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவசர சட்டம் கொண்டு வந்து, நீதி அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து இதை நிறுத்தி வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தாக்கில் இங்கேயே இந்த சட்டத்தை இங்கே பாஸ் பண்ணி, இங்கேயே வந்து நீதி அரசர்களுக்கு தீர்ப்பு கொடுத்து, இங்கே தான் டெஸ்ட் அடிக்கணும். இங்கே டெஸ்ட் அடித்து அந்த ரிசல்ட்டோடு தான் அடுத்த இதுக்கு போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும். இது அப்படிங்கிற அவசர சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா இது இனம் சார்ந்த விஷயம், அழிக்கப்பட்ட ஒரு இனத்தோடைய சார்ந்த விஷயம். அந்த இனம் வந்து திருப்பி வந்து மேலே வாங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தமிழர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த ஆய்வுகளை, கடல் சார்ந்த ஆய்வுகளும் சரி, நிலம் சார்ந்த ஆய்வுகளும் சரி, எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சி நம்ம ஆய்வை முடித்து தான் வெளியில் அனுப்பி விடணும். அப்படி அனுப்பி விட்டால் தான் நம்மளுடைய உண்மை ரகசியங்கள் தெரியப்படும் உலகிற்கு. இல்லாட்டி அவங்கவுங்க கொண்டுட்டு போய் அவன் நாட்டில் வச்சுக்கிட்டு, அது ஏன் பொருள் மாதிரியாக இருக்குது, இது ஏன் பொருள் மாதிரியாக இருக்குது, அது இங்கே உள்ளது தான் அப்படின்னு அவங்க இந்த கற்பனை கதை சொல்கிறதுக்கு நம்ம ஆளாகக்கூடாதுன்னு, அதெல்லாம் ஏமாந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமே வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த தொல்லியல் துறைகள் எல்லாரும் கவனமாக விழிப்போடு இருந்து மக்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு, அதான் வந்து எப்படின்னா இந்த மம்மீஸ்னு ஒரு சினிமா வந்தது, அந்த மம்மீஸுங்கிற சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த தொல்லியல் துறையை பற்றி அவருடைய விழிப்புணர்வு மக்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த ஹைலைட் வந்து பார்க்க முடியுது அந்த தொல்லியல் துறையில். ஆனால் நம்ம இன்றைக்கி உள்ள தொழிலியல் துறையில் உள்ளவங்க அந்த மாதிரி வரமாட்டேங்க. நிறைய பொருட்களை வந்து ஆய்வு பண்ணி வெளியே எடுத்து கொண்டு வந்து மக்களுக்கு சப்மிட் பண்ணி உலகளாவிய பெரும் வரலாற்று சின்னங்களை வந்து தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத காமிக்க மாட்டேங்க, அப்படியே பம்பிடுறீங்க. அப்படி நீங்கள் நீதியாக இருந்தாலும் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க, அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கருணை கூர்ந்து நீதி அரசர்கள், நல்லா தெரிஞ்சுங்க, நீதி அரசர்கள்ங்கிறது வந்து உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கணும் இப்போ உள்ள காலத்துக்கு. ஏன்னா மதுரையில் இப்போ சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கினீங்க கீழடிக்கு,
அந்த தீர்ப்பு வந்து எல்லாருக்கும் வந்து சரியான பாடமா இருந்தது. நீதியரசர் உள்ள இறங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த நம்மளுடைய அகலாய்வுத்துறை எல்லா இதுலேயும் வந்து நீதியரசர்கள் தலையிட்டு என்ன நடக்கு, எப்படி நடக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு அறிக்கையை கண்டிப்பாக தாக்கல் செய்ய சொல்லணும். ஆதிச்சநல்லூருக்கு கண்டிப்பாக தாக்கல் செய்ய சொல்லுங்க. அங்கே மிகப்பெரிய பலகீனமான ஒரு நிலையில் வந்து தென்படுது. ஏன்னா பத்திரிகையாளர்களாக நாங்கள் சொல்கிறோம். அதனால் அந்த அங்கே வந்து அந்த ஆதிச்சநல்லூரை வந்து நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம மூதாதையர்களுடைய பொக்கிசங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆதிச்சநல்லூர். அதனால் அந்த இடத்த பாதுகாக்கணும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் எதுக்காக அந்த கடல்சார் துறைகள் அப்புறம் வந்து இந்த ஆர்கியாலஜி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். ஏன் நீங்கள் வந்து தொல்லியல் துறையில் மக்களை வந்து உருவாக்க மாட்டேங்கிங்க? பேரண்ட்ஸு எவ்வளோ பெரிய ரகசியங்கள் நிறைஞ்ச ஒரு நாடு இந்திய நாடு. இந்தியா மட்டுமா, உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரும் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து இன்ஜினியர் ஆக்குறேன், இன்ஜினியர் ஆக்குறேன், டாக்டர் ஆக்குறேன், கலெக்டர் ஆக்குறேன், எதுக்கு? கோடி கணக்கில் படிக்க வச்சுருக்கீங்க, கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் இருக்கான். இன்னைக்கு தொழில் துறையில் வந்து அவ்வளோ ரகசியங்கள் தோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது. கடலில் நிறைய தோண்டி எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பூமியில் தோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் மலைகளில் இருக்குது. அவ்வளோத்தையும் தோண்டி ரகசியங்களை வெளியெடுக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இந்த தொழில் துறை மட்டும்தான். வேறு எதுவுமே யாருக்கும் இந்த அந்த அனுமதியை அரசாங்கம் கொடுக்கல. அதே மாதிரி வந்து அந்த துறையில் நம்மளோட குழந்தைகளை சேர்த்து விடுங்க கண்டிப்பாக. அதுக்கு தான் இந்த சப்ஜெக்டை எடுத்தோம். ஏன்னா வந்து கண்ட கண்ட துறைகள்லாம் நம்ம போய் இப்போ பிள்ளைகளுக்கு படிப்பு வேலை இல்லாமல் ஆயிடுது. இன்றைக்கி இந்த தொழில் துறையில் நீங்கள் போய் மக்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சிங்க அப்படின்னீங்கன்னா, அவன் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்டாக மாறிடுவான். ஏன்னா அந்த துறை அப்படி, ஏன்னா ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா நுணுக்கமாக ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதோடைய அப் டு பாட்டம் ஏ டு செட்டு வரைக்கும் அது தெரியாமல் விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டெஸ்டிங் கொண்டுட்டு போயிடுவாங்க. கொண்டுட்டு போய் அதை வந்து புரிய வச்சுருவாங்க, இது இந்த காலத்தில் உள்ளது அப்படிங்கிறத புரிய வச்சுருவாங்க அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க. அதனால வந்து இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பிள்ளைங்களை படிக்க வைங்க. அதுக்கு வந்து நிறைய மக்கள் சேருங்க. ஏன்னா கனிம வளங்கள் நிறைஞ்ச நாடு நம்ம நாடு. நம்ம மூதாதையர்கள் பல யுகம் வாழ்ந்த நாடு. 115 கோடி ஆண்டுகளாக வாழ்ந்த இனம் இந்த தமிழ் இனம். அப்போ ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு வகையான ரகசியங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளோத்தையும் தோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி உள்ள தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கியாலஜியாக இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விட்டீங்க அப்படின்னீங்கன்னா, எதுக்காக வந்து இதை அவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னன்னா, தமிழர்கள் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தமிழ் இனம் வந்ததுன்னா தமிழ் மக்கள் காப்பாற்றப்படுவோம். அதனால் தமிழ் மக்கள் வந்து இந்த பொறுப்பில் அதிகமாக வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் ரேங்கில் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுகளில் வந்து அந்த துறை சார்ந்தவங்களை வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கணும் கண்டிப்பாக. நீதியான ஆட்கள் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பணி புரிஞ்சாங்க அப்படின்னன்னா, தமிழர்களுடைய வரலாறு வந்து மேனோகம், அவங்களுடைய நாகரீகங்கள் வந்து சிறப்பானதுங்கிற உலகத்துக்கு தெரிய வரும். தமிழன் எவ்வளோ பெரியவன் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அந்த காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்குண்டான அரசாங்கம் வந்து அதுக்குண்டான நடவடிக்கைகளை விறுவிறுன்னு எடுத்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.